பொள்ளாச்சியை அடுத்துள்ள வால்பாறை பகுதியில் மக்னா யானை உயிரிழப்பு. தருமபுரி மாவட்டத்தில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட மக்னா யானை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. இந்த யானை மீண்டும் வனப்பகுதியை விட்டு வெளியேறி பொள்ளாச்சி வழியாக கோவை நகருக்குள் புகுந்து உலா வந்த நிலையில் மீண்டும் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டு வால்பாறை மானாம்பள்ளி பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறையினர் விடப்பட்டு கண்காணித்து வந்தனர். ஆனால் இரண்டாவது முறையாக வனப்பகுதியை விட்டு வெளியேறிய மக்னா யானை பொள்ளாச்சியை அடுத்துள்ள சரளவதி பகுதியில் முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தியது. இதனால் கோபம் கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மீண்டும் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு வால்பாறை சின்னக்கல்லார் வனப்பகுதியில் விடப்பட்டு வனத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வால்பாறையை அடுத்துள்ள சக்தி எஸ்டேட் பகுதியில் சுற்றித் திரிந்த மக்னா யானை திடீரென உயிரிழந்துள்ளது. மக்னா யானை உயிரிழப்பு வனத்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்னா யானை பாறையில் இருந்து வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் நாளை உடற்கூறு ஆய்வுக்கு பின்பு யானையின் இறப்பு குறித்து முழுமையான தகவல் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்.